திருவாரூர் மாவட்டத்தில் சம்பா அறுவடை பணிகள் தீவிரம். நேரடி கொள்முதல் நிலையங்களில் ஆன்லைன் பதிவை ரத்து செய்ய விவசாயிகள் கோரிக்கை. வேதாரண்யம் அருகே நடுக்கடலில் புஷ்பவனம் மீனவர்களை தாக்கி 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கருவிகளை பறித்துச் சென்ற இலங்கை கடற்கொள்ளையர்கள். கடற்கொள்ளையர்களின் தொடர் தாக்குதலால் மீனவர்கள் அச்சம். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் ஏராளமானோர் சுவாமி தரிசனம். நீண்ட வரிசையில் நின்று புண்ணிய தீர்த்தங்களில் நீராடி செல்லும் பக்தர்கள். சத்தியமங்கலம் பகுதியில் கடும் பனிமூட்டத்தால் மல்லிகைப்பூ விளைச்சல் பாதிப்பு. பூச்செடிகளை கவாத்து செய்யும் பணியில் விவசாயிகள் தீவிரம். ஊத்தங்கரை அருகே 2 மாதங்களுக்கு முன் மழையால் சேதமடைந்த தரைப்பாலம் உடனடியாக சீரமைக்க மக்கள் கோரிக்கை. ஓமலூர் பகுதியில் பொங்கல் பண்டிகையின் போது பன்னீர் கரும்பு விற்பனையாகாமல் தேக்கமடைந்ததாக விவசாயிகள் கவலை. தேங்கியுள்ள கரும்பை கிடைத்த விலைக்கு விற்பனை செய்ய முயற்சி. கொடைக்கானல் பிரையண்ட் பூங்காவில் 2ஆம் கட்ட நடவு பணிகள் தீவிரம். மே மாதம் 1 கோடி மலர்கள் பூக்கும் வகையில் ஏற்பாடு. கொரோனா பரவல் காரணமாக மதுரை விமான நிலையத்திற்கு பயணிகள் வருகை குறைவு. குறைந்த அளவே முன்பதிவு செய்யப்பட்டு இருந்ததால் 5 விமானங்கள் ரத்து.